வணக்கம் லைட்னிங் நியூஸ். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வருகிற 22ஆம் தேதி தூத்துக்குடி வருவதையொட்டி அது தொடர்பான முன்னேற்பாடு பணிகளை அமைச்சர் கடம்பூர் ராஜு நேற்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வருகிற 22ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு தூத்துக்குடிக்கு வருகிறார். இதையொட்டி தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் மற்றும் பல்வேறு இடங்களில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. இந்த பணிகளை ஆய்வு செய்வதற்காக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு நேற்று காலை கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்தார். அங்கு நடைபெற்று வரும் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட கலெக்டர் சந்தீப் நந்தூரியுடன் முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு அமைச்சர் கடம்பூர் ராஜு நிருபர்களிடம் கூறியதாவது, இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையிலான கொரோனா பரிசோதனை மையங்களை ஏற்படுத்தி அதிக அளவில் பரிசோதனை செய்த மாநிலம் தமிழகம்தான். 86% மேலானவர்கள் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்து உள்ளனர். சென்னையில் அதிக தொற்று ஏற்பட்ட போது 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மூத்த IAS அதிகாரிகள் அமைச்சர்கள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு தடுப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. இதனால் சென்னையில் கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டது. அதே போன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழகத்திலே இறப்பு விகிதம் மிகவும் குறைவாக உள்ளது. கொரோனா தொற்றும் தற்போது குறைந்துள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வருகிற 22ஆம் தேதி மாலை தூத்துக்குடிக்கு வருகிறார். 5 மாதங்களாக மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது, அரசின் திட்டங்கள் முடங்கக்கூடாது என்ற வகையில் ஆய்வுக் கூட்டத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் ஆய்வு செய்யப்படுகிறது. ஆகையால் இந்த கூட்டம் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய கூட்டமாக இருக்கும். இவ்வாறு அவர் கூறினார். இந்த ஆய்வின் போது சின்னப்பன் MLA, மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் மோகன் ஆகியோர் உடனிருந்தனர். விராலிமலை அருகே சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்ததில் சிறுவன் உயிரிழந்தான். அவனது தாய் தந்தை உள்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் அசோக் நகரைச் சேர்ந்த ராஜன் மகன் பினோ டேபிட், இவரது மனைவி மெர்லின், மகன் ஹான்சல், தாய் மாதரசி ஆகியோருடன் ஒரு காரில் தூத்துக்குடியிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் ராய்ப்பூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தனர். காரை பினோ டேபிட் ஓட்டினார். மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விராலிமலை அருகே உள்ள ராமகவுண்டன் பட்டி அருகே கார் வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த சாலையோர தடுப்பு கட்டையில் மோதி அருகே உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் சிறுவன் ஹான்சல் தலை நசுங்கி சம்பவ இடத்திலே இறந்தான். மற்ற 3 பேரும் படுகாயம் அடைந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த விராலிமலை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படுகாயம் அடைந்த 3 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுவன் உடல் பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து விராலிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநங்கைகளுக்கு கல்வி தகுதிக்கேற்ப வேலை வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என நாகை மாவட்ட போலீஸ் சூப்பரன் செல்வராக ரத்தினம் கூறினார். நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு தொல்லை தரும் வகையில் திருநங்கைகள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு தொடர்ந்து புகார் வந்து கொண்டிருந்தது. இதையடுத்து மாவட்ட போலீஸ் சூப்பரன் அலுவலகத்தில் திருநங்கைகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துக்கு போலீஸ் சூப்பரன் செல்வராக ரத்தினம் தலைமை தாங்கினார். மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் உமையால் முன்னிலை வகித்தார். அப்போது போலீஸ் சூப்பரன் கூறியதாவது, நாகை பகுதியில் திருநங்கைகள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வருவதால் இளைஞர்கள் சீர்கேட்டு வருவதாக பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களால் திருநங்கைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடாது. தற்போது கொரோனா தொற்று பரவுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. ஆகையால் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் கல்வி தகுதியின் அடிப்படையில் திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்க மாவட்ட நிர்வாகம் மூலம் ஏற்பாடு செய்யப்படும். இவ்வாறு அவர் கூறினார். கூட்டத்தில் திருநங்கைகள் கூறியதாவது, மயிலாடுதுறையை தவிர்த்து நாகை மாவட்டத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் உள்ளன. இதில் 4 பேருக்கு மட்டுமே அடையாள அட்டை உள்ளது. மீதம் உள்ளவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படவில்லை. தகுதிக்கேற்ப வகையில் அரசு துறைகளில் வேலை வழங்க வேண்டும் என பலமுறை அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே வருமானத்திற்கு வழி இல்லாததால் திருநங்கைகள் பாலியல் தொழில் செய்து வருகின்றனர். ஆகவே திருநங்கைகளின் கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு அரசு வேலை வழங்க வேண்டும். இவ்வாறு திருநங்கைகள் கூறினார். கூட்டத்தில் கூடுதல் போலீஸ் சூப்பரன் முருகேசன், துணை போலீஸ் சூப்பரன் முருகவேல் உள்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் உடனுக்குடன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள லைட்னிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.